டபிள்யூசிசி த்ரீ கேம் ரிலீஸ் ஆனதுலேருந்து ரெகுலராக அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாள் அப்டேட் கொடுக்கவே இல்லை. ஃபைனலாக ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. ஒரு நல்ல அப்டேட்னு சொல்லலாம். இப்போதைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்ததில் ஒரு நல்ல அப்டேட்னு சொல்லலாம். அந்த அப்டேட் என்னங்கிறது, அந்த அப்டேட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் டபிள்யூசிசி த்ரீல லாஸ்ட்டாக கொடுத்த அப்டேட் மைனர் பக் ஃபிக்ஸ் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணாமல் அந்த அப்டேட்டை கொடுத்ததுனால பக்ஸ் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, நாமளும் லைவ் பண்ணும்போது கேம் ப்ளே பண்ணும்போது அந்த பக்ஸை காமிச்சிருப்போம். இப்போ பக்ஸ் ஃபிக்ஸ் அப்டேட் இந்த அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த பக்ஸ்லாம் இருக்கா இல்லையங்கிறதையும் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்த்தலாம். அதனால் அந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துருக்கும் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆப்ஷன் கொடுத்துருந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டபிள்யூசிசி த்ரீ கேமை நம்ம அப்டேட் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ கொடுத்துருக்க அப்டேட் வந்து கண்டிப்பாக டபிள்யூசிசி த்ரீயோட நெக்ஸ்ட் லெவல் அப்டேட் தான். இது அடுத்த லெவலுக்கு கேமை கொண்டு போயிருக்காங்க, அந்த மாதிரி அப்டேட் தான். இப்போ கொடுத்துருக்க அப்டேட் என்ன கேட்டிங்கன்னா, லைசன்ஸ்டு இந்தியன் டீம் ஜெர்சி. இந்தியன் டீம்டே லைசன்ஸ் வாங்கி ஒரு நியூ இந்தியன் டீம் ஜெர்சியை கொடுத்துருக்காங்க அவங்க. இதில் அவங்க என்னென்ன ஜெர்சிலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் பில்லியன் சீப் ஜெர்சி அண்ட் ஒரிஜினல் ரெட்ரோ ஜெர்சி, ஒரிஜினல் ட்ரைனிங் ஜெர்சி அண்ட் உருந்து கமாண்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் மைனர் பக் ஃபிக்ஸ்னு லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்க பாருங்க, இப்போ அவங்க கொடுத்துருக்க ஜெர்சி எல்லாம் மென்ஸுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, உமன்ஸுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகமான கொடுக்கல, கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியலிஸ்டிக்கான ஒரு நல்ல ஜெர்சி. இப்போ ரீசெண்டாக இந்தியன் டீம் யூஸ் பண்ணுற ஒரு சூப்பரான ஜெர்சி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா அப்டேட்டட் வெர்ஷன். இப்போ உள்ள ஜெர்சியை அப்படியே அவங்க கொடுத்துருக்காங்க, தவிர மற்ற எந்த ஜெர்சியும் கொடுக்கல, எந்த சேஞ்சஸ் பண்ணலை. இப்போ உள்ள ஜெர்சியை அப்படியே லைசன்ஸ்ட்டு வாங்கி இந்த ஜெர்சியை வந்து டபிள்யூசிசி த்ரீ கேமில் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல அப்டேட்னா சொல்லலாங்க, ஒரு சூப்பரான அப்டேட் தான். இது மட்டும் இல்லாமல் ஜெர்சிக்கெலாம் ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்க ஜெர்சி வந்து எல்லா டீமுக்கும் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்தியன் டீமுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்தியன் டீம்கிட்ட மட்டும் அப்ரூவல் வாங்கி இந்த ஜெர்சியை கொடுத்துருக்காங்க, தவிர எல்லா டீமும் கொடுக்கல. நெக்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க அப்டேட் என்ன கேட்டிங்கன்னா, கமெண்ட்ரிங்க. நியூ கமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க டபிள்யூசிசி த்ரீ கேமில். இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் இந்த கமெண்ட்ரியாக இருக்கும்போது, மலையாளம், தெலுங்கு இந்த கமெண்ட்ரியாக இருக்கும்போது, உருது கமெண்ட்ரி இல்லைன்னு சொல்லி அந்த உருது கமெண்ட்ரி அவங்க கொடுத்துருக்காங்க. தெலுங்கு, பெங்காலி, கன்னடாலாம் இருக்கும், உருது கமெண்ட்ரியும் கொடுத்துருக்காங்க. இந்த உருது கமெண்ட்ரி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. सारा स्टेडियम पुरजोश तमाशाइयों से खचाखच भरा हुआ है और दोनों टीमें भरपूर तैयारी में लग रही हैं. उम्मीद है कि बहुत अच्छी क्रिकेट देखने को मिलेगी. இந்த கமெண்ட்ரி பார்த்துருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க, வேற லெவலில் கொடுத்துருக்காரு. இந்த கமெண்ட்ரி நம்ம பை பண்ணுறாருந்தா 150 rupees ஆஃபரில் நம்ம பை பண்ணலாம், இல்லை 200 பிளாட்டினம் காயின்ஸ் கொடுத்து வாங்கலாம். இந்த கமெண்ட்ரி கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, தாரிகு சைடுங்கிறவர் தான் கொடுத்துருக்காரு. செம்மையாக இருக்குது உண்மையாகவே. இந்த உருது கமெண்ட்ரி வேற லெவலில் இருக்குது, கேட்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம வச்சு ப்ளே பண்ணால் செய்யலாம், நம்ம தேவைப்பட்டால் பையும் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்தாங்க கேட்டிங்கன்னா, மைனர் பக் ஃபிக்ஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மைனர் பக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையாங்கிறத நான் செக் பண்ணல. நீங்கள் ப்ளே பண்ணும்போது பக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் காப்பிச்சலாம். அண்ட் புது பக் எதுவும் வந்திருக்கா இல்லையா, ஆல்ரெடி இருந்த பக்கே இன்னும் இருக்குதா இல்லை பக்கே இல்லையாங்கிறதே என் கான்வர்ஸில் காமிடுங்க. டபிள்யூசிசி த்ரீல இன்னும் அப்டேட்டுக்கு பஞ்சமே இருக்காது, கண்டிப்பாக அப்டேட் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க, இனிமேல் தொடர்ந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. காரணம் என்னென்னு உங்களுக்கே தெரியும், RC20 கேம் ரிலீஸ் ஆயிடுச்சு. கேம் ரிலீஸ் ஆகுமே செம வரவேற்பப்பட்டுருச்சு. அதனால் இவங்க அப்டேட் மேலே அப்டேட் கொடுத்து இந்த கேமு வேறு லெவலில் கொண்டு போவாங்க. டபிள்யூசிசி த்ரீ கேமில் இந்த மாதிரி அப்டேட் வந்தால் ஒருத்தாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா அதை மறக்காமல் காமிச்சு சொல்லுங்கள். நம்ம சொல்லக்கூடிய ஃபியூச்சர் வந்து அவங்க கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. காரணம் என்னென்னு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, RC20 டஃப் கொடுக்கணுக்காகவே. அதனால் உங்களுக்கு என்ன ஃபீச்சர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா அதை மறக்காமல் காமிச்சு பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுத்துருங்க. இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே டாடா, பை பை, சி யூ.